ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். நாம எல்லாருமே ரொம்பவே அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 இந்த மோட்டர் சைக்கிளை தழுவின மாதிரி ரொம்ப ரீசெண்டாக ஒரு மோட்டர் சைக்கிளை நாம டெஸ்ட் பண்ணும்போது பார்த்துருந்தோம். அண்ட் இது அநேகமாக எக்ஸ்எஸ்ஆர் பேஸ் பண்ண மாதிரி இன்டினைஸ் பண்ண மாதிரி ஒரு 250cc மாடலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தோம். பட் ரீசெண்டாக யமஹா அந்த மோட்டர் சைக்கிளை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணும்போது இது யமஹா FZX அப்படின்ற நேமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு 150cc செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிளோட நியூஸ் தான் நமக்கு 2-3 மாசம் முடி கிடைச்சிருந்து. அதாவது யமஹா ஒரு 250cc ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேபி இது அந்த மோட்டார் சைக்கிளோட ஒரு யங்கர் வெர்ஷனா இருக்கலாம். பட் இந்த மோட்டார் சைக்கிளை யூஸ் பண்ற எல்லாமே நமக்கு ரொம்பவே பரிச்சயமா இருக்கக்கூடிய யமஹா FZS FI V3 ஓட வேரியன்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தான் இதுலையும் யூஸ் பண்ண போறாங்க. பட் அடிஷ்னலாக இது ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு லாங் ஃபெண்டர், ஷாக் அப்சர்வர் கெய்டர்ஸ், மட் ஸ்பிளாஷை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு ஏர் ஸ்கூப்ஸ், ஹை ரேஸ்ட் எக்ஸாஸ்ட், ஃப்ரண்ட்ல ஒரு விண்ட்ஸ்கிரீன், பின்னால் ஒரு லக்கேஜ் கேரியிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் கூடவே நக்கல் கார்ட்ஸ், என்ஜினை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேஷ் பிளேட், ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், பல்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இது கூடவே யமஹாவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்கும். ஸோ என்ஜின் பொறுத்த மட்டும் இது கிட்டத்தட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய யமஹா FZS வேரியன்ட்ல இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான். ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜினாக தான் இருக்க போகுது. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஒரு 12.4 PS பவராக இருக்குது அட் 7,250 RPM ல, அண்ட் மேக்ஸிமம் நியூட் மீட்டர் ஆஃப் டார்க் 13.3 NM இருக்கு அட் 5,500 RPM ல. பட் கண்டிப்பா இந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடா புஷ் பண்றதுக்காக கண்டிப்பா யமஹா ட்வீக் பண்ணுவாங்க. எப்படி நம்ம யமஹா MT-15 லியோ இல்ல R-15 V3 ல இருக்கக்கூடிய பவரை இதுல கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது ஒரு அட்வென்ச்சர் மாடல் மோட்டார் சைக்கிள் அப்படின்றதால இதுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்ட்ல லாங் டிராவல் சஸ்பென்ஷனும் பின்னால நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய சஸ்பென்ஷனும் இன்க்ளூட் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். இதுல யூஸ் பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட அதே 17-inch அலாய் வீல்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி இது யூஸ் பண்ணக்கூடிய டயர் ஒரு லார்ஜ் பட்டன் பேட்டர்ன் கொண்ட டயராக தான் இருக்கும். ஸோ ஓவரால் இதோட கர்ப் வெயிட் ஒரு 135 ஒரு 140 kg வரது நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிசா இல்லை டியூல் சேனல் ஏபிசான்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த யமஹா FZS FI வெர்ஷன் 3 வேரியண்டோட இது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பிரைஸ் அதிகமாக இருக்கலாம், ஒரு 10,000-15,000 இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோ கிளப் சேனல் லைனியை அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. நன்றி.